ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் அணியின் துணை கேப்டன்ஸ் பதவியிலிருந்து கேஎல் ராகுல் நீக்கப்பட்டுள்ளார். இந்திய ஆஸ்திரேலியா இடையேயான நாலு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ரெண்டு போட்டிகளும் அபார வெற்றி பெற்று இந்திய அணி 2-0 என்ற தொடரில் முன்னிலை வகிப்பதுடன் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன் புள்ளி பட்டியலில் 64.06% இரண்டாம் இடத்தில் வலுவாக உள்ளது. அடுத்த போட்டியில் ஜெயித்தால் முதலிடத்துக்கு முன்னேறிவிடும். இந்த தொடர் தொடங்குவதற்கு முன் முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணிதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டன்சிப் பதவியிலிருந்து கேஎல் ராகுல் நீக்கப்பட்டுள்ளார். கேஎல் ராகுல் தான் முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டார். ஆனால் அவர் ரெண்டு போட்டிகளும் படுமோசமாக சொதப்பியதால் அவரை நீக்கிவிட்டு நல்ல ஃபார்மில் உள்ள சுப்மன் கில்லை தொடக்க வீரராக இறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் வலுத்தன. ஆனால் துணை கேப்டனாக இருக்கும் கேஎல் ராகுலை பெஞ்சில் உட்கார வைக்க முடியாது. அந்த வகையில் கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆடும் லெவலில் அவருக்கு இடமில்லை என்பதை உணர்த்தும் வகையில் அவர் துணை கேப்டன்சிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ரஞ்சி டிராஃபி ஃபைனலில் ஆடுவதற்காக இரண்டாம் டெஸ்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜெயித குணத்துக்கு மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அடுத்த கடைசி ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய டெஸ்ட் அணியினர் 11 ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் யார் யாருக்கான்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா கேப்டனாக மட்டும் செயல்படுறாரு. கேஎல் ராகுல், சுப்மன் கில், சத்தீஸ்வர் புஜாரா, விராட் கோலி, கேஎஸ் பரத், இஷான் கிஷான், அஸ்வின், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, முகமது சிராஜ், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், உமேஷ் யாதவ், ஜெய்தேவ் உணர்ந்துகிட்டு இருக்காங்க.